குரு சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வரணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்? சந்திரன், சூரியனை பற்றி பேசிட்டோம் இல்லையா? அவர் வந்து என்னது, நம்மளுடைய திடமான உடம்பு, மனசு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கெல்லாம் சூரியன் காரணம். இப்போ சந்திரன், இப்போ சந்திரன் எங்கே இருக்கார்? நம்ம என்ன சொன்னேன், நம்மளுடைய உள்ள கையில் அத்தனை கிரகங்களும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது, இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன சொன்னோம், சூரியன் சொன்னோம். இங்கே வந்து என்னென்னா சந்திரன் இருப்பார். சுண்டு வரல் கீழே இந்த இடத்துல வந்து சந்திரன் இருப்பார். புரிஞ்சுதா? சந்திரன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இந்த சந்திரனால் என்னங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனோபாவம் எங்கே இருக்குன்னா அது சந்திரன் தான். அதை வச்சு தானே ராசியை வந்து கணிக்கிறாங்க. மேஷ ராசினா சந்திரன் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மனோ, உடல்ன்றது வந்து என்ன, லக்னம். மனங்கிறது என்னது, சந்திரன் இல்லையா? அப்போ சொல்கிறவங்கள நம்ம சொல்கிறாங்க, லக்னத்தை வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ நடப்பை பற்றி பார்க்குறதுக்கெல்லாம் சந்திரனை வச்சு தான் நடப்பு பார்ப்பாங்க இல்லையா? என்ன இப்போ சந்திரன் என்ன தான் திசைகள் வேறுங்க, லக்னத்தை பொறுத்தது நமக்கு சந்திரன் என்ன பிறக்குது, என்னென்ன பேச்சுகள் வருது, அப்போ அதனுடைய வீட்டுக்கு என்னென்ன நமக்கு லாபம் நஷ்டம் அதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் குரு பேச்சுன்னா எப்படி சந்திரனில் வச்சு கணக்கு பண்ணுவாங்க, புரிஞ்சிச்சிங்களா? அந்த மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சந்திரன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். மனசு, நம்ம மனசு நல்லா இருக்கணும். இது நீர் தத்துவத்தை குறிக்கிறது. சந்திரன் வந்து எதுக்குன்னா நீர் தத்துவம். சந்திரனுடைய விரல் எதுன்னா சுண்டு விரல், அதனுடைய இடம் இங்கே இருக்குது. விரல் சுண்டு விரல் நீர் தத்துவம், புரிஞ்சிச்சிங்களா? அப்போ இந்த நீர் தத்துவத்தினால் நமக்கு என்ன லாபம், இதுக்கு என்னமா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். மனசு எங்கே இருக்குது, இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக மனசு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது, நம்ம ஒவ்வொரு பாடியுடைய ஒவ்வொரு செல்ஸ்லேயும் இருக்குது, புரிஞ்சுதா? எல்லா இடமும் மனசு வியாபித்து இருக்குது, புரிஞ்சுதா? அது ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது இந்த மனசு, புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம யாராவது ஒரு நல்ல குருமார்கள்ட்ட போய் உட்காந்துருக்கோம், அவங்க பேசுகிறாங்க, அப்போ நமக்கு என்ன ஆகுது, மனசு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் எதையும் நினைக்காமல் கடவுள் நினச்சிட்டோம்னா அப்படியே அங்கே ஒரு மனசு வந்து வேறு அலைகள் கிடைக்குது, புரிஞ்சுதா? அப்போ நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தது அந்த அலைவரிசைகள் வேலை செய்யுது, புரிஞ்சிச்சா? அது என்னன்னா அந்த சந்திரனுடைய பாகம், புரிஞ்சுதா? அப்போ மனசை அடக்க முடியுமானா, அடக்கவே முடியாது. அது சந்தேகமே வேண்டாம். மனிதன் இறக்க மட்டும் இறக்கப்புறப்ப மட்டும்தான் இந்த ஈவன் அன்றது அனசீசியா, அனசீசியா கொடுத்து நம்ம எந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கூட மனசு அது வேலை, அதுவாட்டு ஒரு ஒரு கனவு, அது ஒரு உலகத்தில் இருந்திருப்போம், அதுவும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஒன் பிலி, நானும் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஆள்தான். அப்போ கூட வந்து என்ன ஆச்சுன்னா, சும்மா ஏழை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலையிட்டு போயிட்டு நான் போய் ஒரு அப்பெண்டெக்டமி பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த அப்பெண்டெக்டமி பண்ணப்போ என் மனசை கண்டுபிடிச்சேன், அனசீசியாலும் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஒரு கொலனாஸ்கோபி பண்ணிக்கணும், ஏன்னா அதெல்லாம் வந்து ரொட்டீன் செக்அப்ஸ் இல்லை, அதில் பண்ணிக்கிட்டு அப்போவும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் மனசு. ஸோ மனசை வந்து கட்டுப்படுத்த முடியறதில்லை. நான் தியானத்தில் உங்கள் மனசை கட்டுப்படுத்துங்க, நோ சான்ஸ், கட்டுலாம் படுத்த முடியாது, அதனுடைய போக்கை மாற்றலாம், புரிஞ்சிச்சிங்களா? அதுக்கு வந்து என்னென்னா இந்த முத்திரைகள் பயன்படும் இல்லையா? நம்ம இந்த முத்திரையை, நீர் முத்திரை எதுக்காக வரணும், நமக்கு அடிக்கடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூரின் போகிறோம், அடிக்கடி வந்து நமக்கு வந்து நீர் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுனால் இது நீர் விரல், நீர் தத்துவத்தை குறிக்குது இல்லையா? அப்போ நீர் தத்துவத்தில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் நீர் கேட்டுக்கணும், ரைட்டா இல்லையா? நான் என்ன சொல்லிக்கேன், ஒரு வாட்டரில் டம்ளர்ஸில் வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ அப்படி சொன்னீங்கன்னா அந்த வாட்டர் அதை எடுத்துக்கணும், உடனே எடுத்துக்கணும், நல்ல கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணும். இதோ நம்ம வந்து ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹேட் யூ அப்படிலாம் சொன்னீங்கன்னா தண்ணி, கிளாஸில் இருக்க தண்ணி அதனுடைய கிறிஸ்டல்ஸ் அப்படியே மாறிடுது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் அதனால தான் அந்த காலத்தில் கலசங்கள், தண்ணி அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கும்பாபிஷேகம் பண்ணுறப்ப கூட நிறைய குடம் குடமாக மந்திரங்களை சொல்லி அந்த தண்ணியைத்தானே கொண்டு மேலே ஊற்றுறாங்க இல்லையா, கும்பாபிஷேகத்துக்கு கூட. ஸோ தண்ணி வந்து ஏன்னா 70% வந்து இந்த பூமியில் இருக்குது தண்ணி, 70%, 70% தண்ணி, 30% தான் நிலம். அதே போல் நம்ம உடம்புல 70% தண்ணி, 30% தான் உடம்பு. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வாட்டருக்கு எவ்வளோ மகிமை அப்படின்னு. ஸோ அந்த வாட்டர் வந்து நம்ம பாடியில் இருக்கிறத நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு, அந்த 70% மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு, இங்கே பாருங்கள், சுண்டு விரலை இங்கே வைக்கிறீங்க, பெரு விரலை இங்கே வச்சு மூணு விரலை சேர்த்துறீங்க, இந்த கையிலையும் அதே மாதிரி ரெண்டு விரலையும் ஒரே மாதிரி வச்சுக்கிறீங்க. நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி, புரிஞ்சிச்சா? இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இதுதான் சந்திரமுத்திரை, புரிஞ்சுதா? இது சந்திரமுத்திரை அப்படிங்கிற பேர் இந்த இதுக்கு.
அப்போ இந்த சந்திரமுஜை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் பண்ணலாம்? சும்மா அப்படி இருக்கப்பே பண்ணிக்கலாம். எல்லாமே 15 to 30 minutes பண்ணாலே போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அது ஒன்று. அடுத்தது, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலன்னா விட்டுருங்க. இப்போ இவனுடைய இடம் என்ன, எங்கே சொன்னேன், சுண்டு வரல கீழே தான் சந்திரனுடைய இடம், இந்த கையில் இங்கே, இந்த கையில் இங்கே. இப்போ ரேக்கி படித்தவர்கள் ஒரு விரலை வச்சுக்கிட்டு அவங்களுடைய சந்தன விரலையே வச்சு அந்த இடத்த தொட்டு மந்திரத்தை போட்டு பண்ணாலும் எல்லா விஷயமும் நடக்கும். அதே போல் என்ன, இந்த வலது கையினால் சேர்ந்து இடது கை அப்படி தொட்டோம்னா போகிறோம், இதே மாற்றி இப்படியும் பண்ணிக்கலாம். ஆண்கள் வலது எடுத்துக்கோங்க, பெண்கள் இடது கையை தொட்டுக்கோங்க, சரிதானா? இப்படி பண்ணி மந்திரங்களை போட்டு என்ன தேவையோ அதை கேட்டிங்கன்னா அதில் கிடச்சிரும். இதே இதே நம்ம என்ன பண்ணுறோம், சும்மாவே நமக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள், இப்படி சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு, ஐ லவ் யூ சந்திரா, எனக்கு நல்லா செய், சும்மா பேசுங்க, என்ன பேசுனாலும் நடக்கும், புரிஞ்சுதா? அப்படி பண்ணி பாருங்கள். ஒரு மந்திரமும் சொல்லித்தரேன். என்ன ஒரு மந்திரம்னா, சந்தனக்குரிய காயத்ரி எல்லாத்தையும் இருக்கும், இருந்தாலும் நான் அவங்க சொல்லித்தரேன். இப்போ ஓம் ததிசங்கராய வித்மகே துஷாராய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயா. ஓம் ததிசங்கராய வித்மகே துஷாராய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாத். இதை சொன்னோம்னா நமக்கு அந்த சந்திரனுடைய பவர் கிடைக்கும். அதுக்கு இன்னொன்று, அமாவாசை பௌர்ணமி, இந்த அமாவாசை பௌர்ணமி கடல் அலைகள் எல்லாம் நமக்கு பார்க்குறோம். இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமிப்பா கடல் அலைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த பௌர்ணமி வந்து இட்ஸ் ஒர்க்கிங், அமாவாசை ஒர்க் பண்ணுது இல்லையா, ஒன்றுக்குன்னு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பௌர்ணமி பூஜையை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஏன்னா அது சந்திரனோட சம்மந்தப்பட்டது. அப்போ பௌர்ணமி அன்னைக்கு 50-60-65 பௌர்ணமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிவகாசியில் திரு கனி அவங்க அன்னைக்கு கூட போட்டிருந்தாங்க, 65வது இது வந்துச்சு. அப்போனா 5 வருஷம் ஒழுங்காக ரெகுலர் பௌர்ணமி பூஜை பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அந்த பௌர்ணமி பூஜையில் தண்ணிக்குள்ளே தானே கை வைப்போம், நம்ம சந்தனை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம வேண்டதை கேட்குறோம் இல்லையா, எல்லா இதுலேயும் நம்ம விழுந்து கும்பிட்டு பண்ணுறோம் இல்லையா. அதை பாருங்கள், அந்த பதிவை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பௌர்ணமி பூஜை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. யோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, பாருங்கள். அடுத்தது, இந்த இதனால் நம்ம கிடைக்க போகிறது என்னென்னா, இன்னொன்று சொல்கிறோம்மா, நிறையா நிறையா மனசு நிம்மதி. அந்த மனசு நிம்மதிக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மனசை அப்படி பதம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மூணாம்பரைங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மூணாம்பரை வந்து என்ன வந்துச்சு, சந்திரன் இல்லையா, சந்திரனுக்கு சாபம் விட்டுறான் இல்லையா, சாபம் விட்டோன்னு என்ன ஆகுது, மாமனார் விட்ட சாபம் தான், புரிஞ்சுதா? மாமனார் விட்ட சாபத்தில் தேய ஆரம்பிச்சிருவார். ரொம்ப முடியாமல் போனோடனே சிவன்ட்ட போய் வந்தோடனே அவர் மூணாம் நாள் வந்து சந்திரனை பிரயத்துக்கு தலைமையில் வச்சுக்கிட்டார். சிவன் வந்து பிரையாக ஏற்றுக்குவார் சந்திரனை. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, மூணாம்பரைக்கு ரொம்ப மகத்துவம், ஏன்னா சிவன் மேலே இருக்குது இல்லையா மூணாம்பரை. அதனால் மூணாம்பரை அன்னைக்கு முடிஞ்சவங்கெல்லாம் சந்திரனை பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டம், கிட்ட வரும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்குறோம் பார்க்கல, அந்த எஃபெக்டில் எல்லா மனுஷங்களும் இருக்கிறோம், அது மறந்துடக்கூடாது. உலகம் ஃபுல்லாக அந்த பவர் இருக்குது. அதனால தான் 60 வருஷத்தில் 720 மூன்றாம்பரை எஃபெக்ட் நம்ம பாடியில் வந்துடும். அதனால 60 வயசை கொண்டாடுறாங்க, அப்புறம் 70 வயசு, 80 வயசு, அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணுறோம், அந்த சந்திரனுடைய பவரை வச்சு இந்த 60, 70, 80 அதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம், புரிஞ்சிச்சுங்களா? இல்லை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சந்திரனை வச்சுருக்கு. இன்றைக்கி இது போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சந்திர முதிரையை பண்ணிக்கோங்க, சந்திரனுக்கு இடத்த தொட்டு பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா? உங்களுடைய இது என்னென்னா, சந்திரன் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, இதுதான் சந்திரனுடைய விரல், இதுதான் வந்து நீர் தத்துவத்துடைய நீர், இது நீர், இது நம்ம நெருப்புனா இது நீர். இப்போ இதை கொண்டா இங்கே வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சுக்கிறது தான் சந்திரனுக்குடைய முத்திரை. இதை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசை நல்லா வச்சு எல்லா நன்மைகளையும் அடைஞ்சு பிரமாதமாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் கிருச்சன், பாய்டா செல்லுங்களா.